வணக்கம். நம்ம உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல ஒரு விஷயம் கடைபிடிக்குது, எல்லாருக்கும் பிடிக்குது அப்படின்னா இன்னொரு இடத்துல அது பிடிக்காம இருக்கும். இந்தியாவில் ஒரு சில பழக்க வழக்கங்கள் வந்து நமக்கு ஏற்றதா இருக்கும், அந்நிய நாட்டு பழக்க வழக்கங்களை பார்க்குறப்ப நமக்கு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் எல்லாருமே இந்த உலகத்துக்குள்ள தான் வாழ்றாங்க, அவங்களோட நாகரிகம் வந்து வேற வேற மாதிரியாக இருக்குது. அதனால அந்தந்த நாகரிகத்தில் பிறந்து வாழ்ந்த மக்கள், அது மட்டும் இல்லாமல் அந்த கால சூழ்நிலை, தட்பவெப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்களோட பழக்க வழக்கங்கள் வேறு வேறா இருக்கு. அப்படி வேறு வேறா பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் மற்றவங்களுக்கு அதை பார்க்குறப்ப வேறுபாடாக தான் தெரியும் அப்படின்னே சொல்லலாம். இதை நம்ம எதுக்கு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மிக புனிதமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு குறியீடு, இதே குறியீடு ஆஸ்திரேலிய மக்களுக்கும் கனடா மக்களுக்கும் அமெரிக்கா மக்களுக்கும் நிறைய நிறைய கோடிக்கணக்கான மக்களுக்கு அந்த குறியீடை பார்த்தா ஒரு கோபம் வரும், ஒரு சிலருக்கு பயம் வரும், ஒரு சிலருக்கு வந்து அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அது என்ன குறியீடு, அது ஏன் இந்த மாதிரி இந்தியாவில் வந்து அதற்கு ஒரு நல்ல விதமான வரவேற்பு இருக்கு, மற்ற நாடுகளில் ஏன் அதுக்கு வந்து ஒரு நல்லா இல்லாத ஒரு வரவேற்புகள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம். அது என்ன குறியீடு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்வஸ்திகா, ஸ்வஸ்திகா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குறியீடு. இந்த குறியீடை பொறுத்த வரைக்கும் இது நம்ம இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா, இந்த குறியீடை எதற்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, புத்த மதம், ஜைன மதம், இந்து மதத்தெல்லாம் இந்த குறியீடை பயன்படுத்துறாங்க. இந்த குறியீடுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லது நடக்கட்டும் அப்படிங்கறது தான் அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் இந்த குறியீடுகளை வந்து பாத்தீங்கன்னா, சில இடங்கள்ல சந்தனத்தால கூட வரைஞ்சு வச்சிருப்பாங்க. மங்களகரமான ஒரு விஷயமா, நல்லது நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமா இந்த குறியீடு என்பது பயன்படுத்தப்படுகிறது. இதை பேர் ஸ்வஸ்திகா குறியீடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதே குறியீடு தான் இன்னொருத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தையே தன் காலடியின் கீழ் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னவர், கிட்டத்தட்ட பல கோடிக்கணக்கான மக்கள் இந்த உலகத்துல பிறந்த மக்கள் சாகிறதுக்கு காரணமா இருந்த ஒருத்தர், கிட்டத்தட்ட 2 கோடி 3 கோடி பேர் இவர் பிறந்ததுனால அத்தனை பேர் இறந்திருக்காங்க. இவர் வந்து என்ன பண்றாரு, போர் பண்ணியும் நிறைய மக்களை கொல்றாரு. அது மட்டும் இல்லாம கான்சன்ட்ரேஷன் கேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை கொண்டு வந்து அந்த கேம்ப்ல அடைச்சு கொள்றாரு. இந்த மாதிரி கோடிக்கணக்கான மக்களை இரக்கமே இல்லாம கொன்ன ஒருத்தர் தான் அடால்ஃப் ஹிட்லர். இந்த ஹிட்லரோட நாஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கொடியிலையுமே இந்த சின்னம் இருக்கு. இந்த ஸ்வஸ்திகா சின்னம் அப்படிங்கிறது இங்க எப்படி புனிதமா பார்க்கப்படுதோ அதே மாதிரி ஜெர்மனியில ஹிட்லராலையும் இது வந்து புனிதமா அவருக்கும் பார்க்கப்படுது. அவரோட பண்டைய நாகரிகத்துல இருந்து சில வரலாற்று குறிப்புகள்ல இருந்து இந்த சின்னத்தை எடுத்து அவர் கொடியில பயன்படுத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லணும். அப்ப இந்த கொடியை வச்சுக்கிட்டு இவர் பண்ற அட்டகாசம், அராஜகம், நிறைய மக்களை கொன்னு குவித்தது அப்படிங்கறத எல்லாத்தையுமே ஒரு சாரா ஒரு மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பல கோடிக்கணக்கான மக்களை கொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிட்லர் தான். அந்த ஹிட்லர் யூஸ் பண்ண அந்த கொடியில இந்த சின்னம் இருக்கு அப்படிங்கிறப்ப அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு அதிர்ச்சி ஆயிருது அந்த சின்னத்தை பார்த்தா. இப்பயுமே அதை பார்த்தா ஒரு ஒரு பயம் கலந்த ஒரு வியப்பு அவங்களுக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்னன்னா, ஹிட்லர் பயன்படுத்தின அந்த கொடி பல கோடிக்கணக்கான மக்களின் மரண ஓலங்களுக்கு காரணமான அந்த ஹிட்லர் பயன்படுத்திய கூடி அதுல இருக்கக்கூடிய சின்னம் அப்படின்றது எல்லாத்தையுமே அங்க இருக்கக்கூடிய மக்கள் யோசிச்சு பாக்குறப்பே இது ஆட்டோமேட்டிக்கா அந்த கொடியின் மீது ஒரு கோபத்தையும் ஒரு சோகத்தையும் ஒரு பயத்தையும் கொடுக்குது அப்படிங்கறதா ஒரு உண்மை. ஆனா இந்தியாவில இதை பொறுத்த வரைக்கும் இது ஒரு புனிதமான சின்னமா இருக்கு. அதேதான் நான் முதல்ல சொன்னேன், என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டிலையும் நம்ம நாட்டுல ஒரு பழக்க வழக்கம் நம்ம கடைபிடிக்கிறோம் அப்படின்னா இன்னொரு நாட்டுல வந்து அந்த பழக்க வழக்கத்தை முற்றிலுமே எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இதுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஸ்வஸ்திகா சின்னத்துக்கும் அவர் யூஸ் பண்ண அந்த கொடியில் இருக்கக்கூடிய அந்த சின்னத்துக்கும் ஒரே ஒரு வேறுபாடு இருக்கு.
அதுலதான் இது வேற இது வேற அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சு காட்ட வேண்டியது இருக்கு. இந்த ஸ்வஸ்திகா சின்னம் அப்படிங்கிறது நேராகவே இருக்கு, இப்படி இப்படி வந்து இப்படி நேராகவே இருக்கும். ஆனா ஹிட்லர் பயன்படுத்தின அந்த குடியில வந்து 45 டிகிரி சாய்ந்து இருக்கும், இப்படி நேராக இருக்க வேண்டிய சின்னம் கொஞ்சம் இப்படி சாய்வா இருக்கும். இதுதான் இந்த ஸ்வஸ்திகா சின்னத்துக்கும் அவர் வச்சிருக்க அந்த குடியில வச்சிருக்க அந்த சின்னத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு வேறுபாடு. இந்த வேறுபாடை சொல்லி புரிய வைக்கிறதுக்கு தான் என்ன பண்றாங்க, நிறைய இந்தியர்கள் வந்து வெளிநாட்டிலையும் போய் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள்லாம் நமக்கு இப்ப வெளியில கிடைக்குது. அப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயத்த படிக்கிறப்ப நமக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த காணொலி பத்தின உங்க கருத்து என்ன, அதை கீழே கமெண்ட் போஸ்ட் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.